அதை நான் சொல்லுவேன் எப்பவுமே, எனக்கு எடுத்தது டிஆர் தான் சொல்லுவேன். இல்லைன்னா அம்மா அப்பா கடவுள் மறுப்பு கொள்கை அதில் கடைசி வரைக்கும் இப்படியா இருந்தவர். உங்களுக்கு அந்த கடவுள் பக்தி எப்படி சார் வரும், யாரிடம் இருந்து வந்ததுன்னு? எப்படி வந்ததெல்லாம் கேட்குறீங்க நீங்க, ஆச்சரியமா இருக்கு. நீங்க கேட்குற கேள்வி எனக்கு வித்தியாசமா இருக்கு. ஏன்னா எங்க அப்பாவோட பேசுறதுக்கு நேரம் கிடைக்காது. அவரு அவர் ஒரு மாதிரியானவர், அன்பா இருப்பார்ன்றதெல்லாம் வேற. ரொம்ப பேருக்கு அவர் எல்லாருமே அவருக்கு கீழங்க, புரட்சி தலைவர்லேருந்து சொல்றேன். நான் வந்துடுறேன், நடிப்பு வந்து உங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். உங்க அப்பாவுடைய சாயல என்கிட்ட கொஞ்சம் இருக்கும். நான் உன்ன அப்படிங்களா, இப்படிதாங்க செஞ்சேன். என்ன அப்படிங்களா, உங்கள் அப்பாவை சினிமாலேருந்துலாம் நான் காப்பிடிக்கல. சினிமாவில் பொன்விழா கண்ட நடிகர், இன்றளவும் பெரிதும் மதிக்கப்படுகிற நடிகராக இருக்கிற டத்தோ ராதாரவி நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசுவதற்கு நிறைய இருக்கின்றன. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். இந்த டைம்ல அது முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். ஆமா, நல்லா இருக்கேன்றதுக்கு ப்ளீஸ் அடிபட்டது அஞ்சு ஸ்விட்சர் தான் போட்டாரு டாக்டர். முட்டி ரெண்டுமே நான் ரீப்ளேஸ் பண்ணேன். ஓகே. அது என்ன ரொம்ப வலிக்குது, நல்லா ஆயிடுச்சு, ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், கீழே விழுந்தோம்னா கொஞ்சம் இதாகுது. சரி ரைட்டு, இந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்கு. நாங்கள் கம்பீரமாகவே உங்களை பார்த்தனால இப்போது சமீபத்தில் யூடியூப் வீடியோஸ்லாம் நிற்க முடியாத நிலையில் அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப நிற்க முடியாது. நீங்கள் கொடுக்குற தலைப்பு இன்னைக்கு நிற்கிறேன், நடக்கிறேன், நடக்க முடியாமல் அங்கே வந்த ஓட்டு போட்டேன் அப்படி இல்லை, வித் கிராச்சஸ் க்ரச்சஸ் என்றது உருவாக்குனது இதுக்கு தானே, நடக்க முடியலன்னா கால் வலிக்குதுன்னா அப்படி. இப்போ கூட தான் யூஸ் பண்ண வாக்கிங் ஸ்டிக். ஆமாம். அது என்ன, அது ஒரு பெரிய ஒரு நடக்கவே முடியாமல் நடக்கவே முடியாமன்னா சும்மா ஜாலியாக போடுறது. சார், உங்களுடைய சினிமா அனுபவம் அப்படிங்கும்போது 50 ஆண்டுகள் அப்படிங்கும் போது, ஆரம்பிக்கும் போது திருச்சியில் படிக்கிறீங்க, ஒரு லாயர், ஒரு லா காலேஜில் படிக்கிறீங்க, அப்பாவோடு நாடகத்துலேயும் பயணிக்கிறீங்க, எப்போ சார் சினிமா தான் நம்ம நடிப்பு தான் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க? இல்லை இல்லை, முடிவு அந்த இதெல்லாம் கிடையாது. அப்பாவோட பயணிக்கிறன்றது தப்பு வருது. அப்புறம் திருச்சியில் நான் லா பண்ணல, சென்னையில் தான் லா கலந்து. திருச்சியில் வந்து ஒரு நான் சங்கலாநபுரத்தில் தான் பிறந்தவன். எங்கள் வீட்டில் எல்லாருமே, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சங்கலாநபுரத்தில் தான் பிறந்தவங்க. பட்டு என் தங்கச்சை தவிர, ரத்திகலாவை தவிர மற்றபடி எல்லாருமே அங்கே பிறந்தவங்க தான். திருச்சியில்? திருச்சியில். அங்கே இருந்து நான் கொஞ்சம் ஒரு ஒரு 4-5 வயசுலேயே நான் இங்கே வந்துட்டோம். ஆமாம். கோகுரோடு கொண்டோம். அப்புறமா வந்து இப்போ படித்தது கொண்டதெல்லாம் நான் சென்ட் பீட்ஸ் படித்து முடித்த உடனே நியூ காலேஜ் பண்ணேன். அப்புறமா தான் லா காலேஜ் பண்ணேன். அதான் திருச்சியில் உங்களுடைய இளமை பருவம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் லா காலேஜ் இங்கே பண்ணியிருக்கீங்க? இல்லை இல்லை இல்லை, இளமை பருவமே அங்கே கிடையாது. கிடையாது. இளமை பருவம் பூரா இதே தேனாம்பேட்டை தான். இதே தேனாம்பேட்டை தான். இதே தேனாம்பேட்டை இல்லைன்னா கோகுரோடு, இது ரெண்டுத்துல தான் இருந்தோம். அண்ட் ஒன் மோர் திங், அப்புறமா சினிமாவில் நடிக்கணும்னு எப்போ என்ன தோணுச்சு அதெல்லாம் கிடையாது. சினிமா என்பது இன் பிளட் இல்லை எனக்கு, வேறு இது வேறு தெரியல இல்லைன்றதெல்லாம் அப்புறம் படித்தோம், லா காலேஜ் படித்தோம், அதை யூஸ் பண்ணுமா அந்த லால வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 சப்ஜெக்ட் வந்து 3 ஆக்டிங்கோடு தான் இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் இந்த இன்ட்ரூவ் கேள்வி கேட்கறது கொள்வது அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் என்னமோ எனக்கு வந்து சினிமா வந்துச்சு, அது வர 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 அதில் ஒரு எய்ம் அந்த இதெல்லாம் கிடையாது. அதனால தான் நான் எய்ம்லெஸ்ஸாக எந்த வேஷம் கொடுத்தாலும் நான் நடிப்பேன். ஏதோ ஒன்று நடிக்கணும், ஆம்பளையாக பிறந்துட்டும் வேலை செய்யணுமே செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் கல்யாணம் வேறு ஆகிடுச்சு எனக்கு. கல்யாணம் ஆகி அந்த இன்கம், அப்போ எங்கள் அம்மா உயிரிழந்தது. எனக்கு வந்து கண் கண்ட தெய்வமே எங்கள் அம்மா தனலட்சுமி அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான். அண்ட் அவங்கள அதனால் என்ன செஞ்சுட்டு நான் அவங்கள ஓட்டு பண்ணிவிட்டு எதுவுமே என்னால் செய்ய முடியாது. இந்த வீடை விட்டு காலி பண்ணணும்னு கூட சொன்னேன். இல்லை இல்லை, நீ மட்டும் இங்கே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் தான் இதெல்லாம் கட்டினேன், நான் கட்டினேன் தேட்டரெல்லாம்.
பின்னாடி எங்கள் அப்பா கட்டினது தான் மெயின் பில்டிங்கு. இந்த சைடில் எனக்ஸி எல்லாம் கட்டினதுலாம் நான் எனக்கு வயசு தெரிஞ்சு வந்து பண்ணது. அது எந்தடி சம்பாத்தியத்தில் பண்ணது. நான் சினிமாவில் ஆக்ட் பண்ணணுன்றல நம்ம சின்சியராக இருப்போம் எது நடித்தாலும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதுதான் அப்போ உயிர் உள்ளவரை உஷா வந்தது, டி ராஜேந்தர் தண்ணீர் தண்ணீர் வந்தது, உயிர் உள்ளவரை உஷா வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதை நான் சொல்லுவேன் எப்பவுமே, எனக்கு எடுத்ததே டிஆர் தான் சொல்லுவேன். இல்லைன்னா எம்எஸ்பி இன் யூஎஸ்ஏ. எங்கள் அக்கா எனக்கு அனுப்பிச்சது, ஓகே இங்கே கேட்குறாங்களா டீம் வந்து அப்ளை பண்ணேன்னு. ஓகேயோவில் ட்ரெஸ்பாஸ் அவென்யூ, ஓகே அதில் நான் பிளான் பண்ணி அங்கே போயிடலான்னு பார்த்தேன். அங்கே அப்ளை பண்ணுறதுக்கும் லா காலேஜ் வரதுக்கும் சரியாக இருந்தது. லா காலேஜ்லேருந்து நான் உயிர் உள்ளவரை உஷா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது பெரிய டேர்னிங் பாயிண்ட் எனக்கு. அப்படியே பயணம் தொடங்க ஆரம்பிச்சது, அப்படியே பயணங்கள் தொடங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அமீர்ஜான் எனக்கு ரொம்ப பெட்டாக இருந்தார். அமீர்ஜான் வந்து ரொம்ப பெட் த்ரூ டி கே போஸ் எனக்கு அறிமுகம், ரொம்ப பெட்டாக இருந்தார். அப்புறம் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் நடிகர்கள்ல, இப்போ விஜயகாந்த், நான், பாகை சந்திரசேகர், தியாகு சார், எஸ் எஸ் சந்திரன், தியாகு, பாண்டியன், எல்லோரும் ஒன்றா சேர்ந்தவனு, இந்த ஒரு குரூப் ஒன்றா சேர்ந்தவனு என்னாச்சுன்னா, ராமநாராயணனுக்கு அவர் படங்களில் பூரா இந்த குரூப்பில் யாராவது ஒரு மூணு பேர் நடிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ எனக்கு வந்து வேறு இதில் சம்பாரித்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் எதுக்குன்னா வசதியாக இருந்து சினிமாவுக்கு வந்தேன் நான். அதாவது எங்கள் அப்பா எல்லாம் சம்பாரித்து போட்டுட்டு அப்புறமா நான் வந்தேன். நிச்சயம். அதனால் ஐ டென்ட் ஹாவ் த ஹர்டில்ஸ், பொய் சொல்லக்கூடாது. மற்றவர்களை இப்போல்லாம் சொல்கிறதுக்குலாம் நான் தயாராக இல்லை. ஏன்னா விஜயகாந்தில் நல்ல வசதியானவன், குடும்பம் வசதியான குடும்பம். எஸ் எஸ் சந்திரன் வசதியான குடும்பம், பாண்டியன் வசதியான குடும்பம், வாகை சந்திரசேகர் வசதியான குடும்பம். வசதியான குடும்பம்னா அந்த ஊருக்கு அது வசதி தான், வசதி. அதனால் பண்ணையார்னு சொல்லாமா? இல்லை பண்ணையார்லாம் சார், பண்ணையார்லாம் சொல்ல முடியும். வசதியானவங்க, வசதியானவங்க. அப்புறமா தான் நாங்கள் எங்கள் டீம்லாம் ஒன்றா சேர்ந்தவுடனே, தியாகுலாம் வந்து வசதியானவன் தானே, அவனே பேட்டி கொடுத்துருக்கான், அதை பாருங்கள் யாரால் கெடுக்கப்பட்டான் அதெல்லாம் அவன் சொல்லுவான், நமக்கு அதுக்கு தெரியாது. சார், உங்களோட ஜேர்னியில் சார் நிறைய விஷயங்களில் மர்மமாக இருக்கிறது என்னென்னா, அப்பா கடவுள் மறுப்பு கொள்கை, அதில் கடைசி வரைக்கும் இப்படியாக இருந்தவர். உங்களுக்கு அந்த கடவுள் பக்தி எப்படி சார் வரும்? யாரிடம் இருந்து வந்தது, எப்படி வந்ததெல்லாம் கேட்குறீங்க நீங்கள். ஆச்சரியமாக இருக்கு, நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு வித்தியாசமாக இருக்கு. ஐ லைக், ஐ டென்ட். இல்லை, பொதுவாக பெற்றோர்கள் சொல்லி குழந்தைகளுக்கு வருவோம் அந்த மாதிரி. இல்லை, எங்கள் அம்மா தாங்க எல்லாமே, எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். ஏன்னா எங்கள் அப்பாவோட பேசுறதுக்கு நேரம் கிடைக்காதுங்க. ஓகே. அவர் ரவுண்ட் அபவுட் கிளாஸில் இருப்பார் அவர். அவர் அப்போ அந்த டைமில் அவர் ரொம்ப பிஸியாக இருந்த டைம், 67 வரைக்கும். அதனால் we didn't have chances of meeting him, talking to him. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், அவர் அவர் ஒரு மாதிரியானவர், அன்பாக இருப்பார்ன்றதெல்லாம் வேறு. அவர் கோபமாக பேசினார்னா அன்பாக இருக்காருன்னு அர்த்தம். அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்குவோம். அண்டு இவங்க சொல்லி அவங்க சொல்லி, எங்கள் அம்மா தான் நான் படிக்கணும் 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 படிக்கணும்னு இருந்தாங்க. அண்ட் ஐ ஸ்டடிட் அங்கே வந்து எங்கள் வாழ்த்தனம் எப்பவுமே இருக்கும். இப்போ வந்து ஃப்ரெடி குரியன் வாஸ் ஒன்லி மேன் ஸ்கூலை முடிச்சுட்டு, ஸ்கூல்லெல்லாம் ஒன்றா முடிச்சுட்டு அப்படியே பிவிசி வந்தோம். லாலால நான் டிகிரி வரும்போது மட்டும்தான் ஃப்ரெடி எல்லாம் இல்லாமல் போயிட்டேன். ஓகே. அப்போ எம் சுந்தரன் பெரிய கிரிக்கெட்டரு, அவங்கெல்லாம் வந்து ஆர்னி ஜெயந்த், இவங்கெல்லாம் வந்து நாங்களாம் ஒரு செட் ஆனதுக்கு காரணமே தான். ஏன்னா வீல் மோர் தென் கிளாஸில் இருந்ததை விட அவுட் சைட் த கிளாஸ் தான் அதிகமாக. ஓ, பங்க் அடிக்கிறது. ஆமாம். எங்களது நம்பிஸ் பங்க்னாங்க ஒன்று இருக்குது. ஓகே. குட்டீஸ் பங்க்னு ஒன்று இருக்குது. ரெண்டுத்தில் லாலாவில் இருக்கும்போது ஸ்பெண்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து இவங்க சொல்லி அவங்க சொல்லி எங்கள் அம்மா சொல்லி எல்லாமே செஞ்சிருக்கேன், செஞ்சுருக்கீங்க, அது ஒத்துக்கிறேன். உங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் கேட்க விருப்ப பண்ணோன்னா, அப்பா நிறையா நாடகங்கள் போட்டு தமிழ்நாடு அது நன்கு அறிஞ்சது, அந்த திராவிட நாடகங்கள், அதுக்கான ஒரு கொள்கை பிடிப்போடு அந்த நாடகங்கள் பண்ணுறதுனால அவர் பண்ணுற விஷயங்கள் நல்லாவே தெரிஞ்சது. அப்போது அதில் நீங்களும்
கொஞ்ச நாள் நடிச்சிருக்கீங்க? நான் நடிச்சிருக்கேன், எங்கள் அப்பா நாடகத்தில் நடிச்சிருக்கேன், எங்கள் அண்ணன் நாடகத்தில் நடிச்சிருக்கீங்க. அப்புறமா வந்து என் நண்பர் ஒருத்தர் அவர் நாடகம் போட்டார், அவர் அதில் நடிச்சிருக்கேன். ட்ரிபிள்கேல இருக்கிற ஒரு தாஜ்னு, அதில் நடிச்சிருக்கேன். நடிக்கும்போதெல்லாம் அவர் வந்து யாரையுமே நல்லா நடிச்சிடலாம் சொல்லுது. என் ஃப்ரெண்டை சொல்லியிருக்காரு, என்ன சொல்ல மாட்டார். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏழுமலைன்னு இருக்கான், பக்கத்தில் தான் இருக்கான். சரி, அவன் வந்து அன்னைக்கு நாங்கள் கண்ணப்படுத்தல இது போடும்போது வந்திருந்தான். அப்போ தூக்கு மேடையில் அந்த சீனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கணும்னு வரையிட ஏழுமலைன்னு கேட்டேன். ஆ, வரம்பான்னு சொன்னான். வந்துட்டான் சீனுக்கு. சீனுக்கு வந்துட்டு அவன் எக்ஸ்ட்ராவாக என்ன செஞ்சிட்டான், நாங்கள் எல்லோரும் வெளியே வந்துட்டோம், எங்கள் அப்பாவை கேள்வியெல்லாம் கேட்போம். சரி, அதாவது அவரு டே எங்க இனத்துல வச்சிருக்கிற பேரை வெளியிடா, ஒரு குஞ்சித பாதம் அப்படின்லாம் சொல்லுவார். அப்ப கேள்வியெல்லாம் கேட்பேன், குஞ்சிதம் என்றால் என்ன, பாதம் என்றால் என்ன, யானைக்கால் அல்லவா அப்படின்லாம் சொல்லுவேன். அது வந்து கலைஞர் எழுதினவன் நாடகம் எங்க அப்பாவுக்கு. அப்போ வெளியே நாங்கள்லாம் வெளியே போனோம்னா மோலியார் டவுன் டவுன் மோலியார் டவுன் டவுன் சொல்லிட்டு போவோம். சொல்லிட்டு போகும்போது இவன் மட்டும் நின்றுட்டான், இவனுக்கு தெரியல எப்போ அவுட் போடணும்னு. முன்னோடனே என்ன செஞ்சா பாக்கெட்ல இருக்க சீ பிடிச்சி அப்படி சீவிட்டான். உடனே எங்கள் அப்பா வந்து பாரு படிக்கிற பிள்ளை சீ படுத்து சீவிடுறாரு. எதிர்காலம் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ அது என்ன அர்த்தம்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அடுத்த நாள் காலையில் அவன் வீட்டுக்கு வருவான், எப்பவுமே டெய்லி வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அப்பா உடனே சாரு ரொம்ப நல்லா நடிச்சார்ரா சாரு, ஏங்க அவனை போய் சாருன்னு சொல்லிட்டுங்க, இல்லை ஏம்ல ஒன்று தானே சொல்கிறார். அவன் பயந்துட்டான், என்னடா இது. அது மாதிரி எங்கள் அப்பா வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் மேன், யார் யாருக்கு மரியாதை கொடுங்க அதெல்லாம் தெரியும். இப்போ பெருந்தலைவர் காமராஜர் வந்து நான் நிற்கிறாரே ஆட்டோமேட்டிக்காக அந்த மரியாதை. ஆமாம், அதனால் அவருக்கு எதுவுமே இல்லை இது இல்லைன்னா சொல்ல முடியாது. அவர் சீனியர் மோஸ்ட் மேன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே. சாரங்கமணிம்பா அப்பாவை தவிர, சாரங்கமணி இப்போ வந்து குலமகள் ராதை எல்லாம் வில்லன் செய்வார், ஏன்னா அவரெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவரது முடிச்சுடனே அவருக்கு அப்புறமா வந்து இவர் மரியாதை கொடுத்தாருன்னா ப்ரொடியூசர் சைட்ல எல்லாருக்குமே மலாளி மலாளின்னு சொல்லுவார். ரொம்ப மரியாதை கொடுத்தாருன்றது ரொம்ப பேருக்கு ஒரு எல்லாருமே அவருக்கு கீழங்க. புரட்சி தலைவர்லேருந்து சொல்கிறேன், எல்லாருமே எல்லாருமே 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சிவாஜி பாபா என்ன பிடிக்கும்னா, இதை அவர் சொன்ன வார்த்தைங்க, அமெரிக்கா போகும்போது வந்தார், வீட்டுக்கு வந்தார். சரி, இல்லைனா உங்கள்கிட்ட ஆசீர்வாதிட்டு போனேன்னு. என்னடா நான் ஆசீர்வாதம் பண்ணுறதுனால என்ன அமெரிக்கா போகிறேன், உன் திறமை நீ போகிற. சரி, நல்லா அவர் போயிட்டார். போனோடனே இவர் சொன்னார், நம்ம நாடகம்மில் இருந்த பையன் அமெரிக்காவில் கூப்பிட்டுருக்காங்கன்னா பெரிய விஷயம். இதை அவர் சொன்னாருங்க, எங்களுக்குலாம் ஒரு பெரிய பெருமை அவர் சொன்னவங்க. ஏன்னா அவர் வந்து நல்லதாக சொல்கிறதுன்றது எதுவுமே கமிட்மெண்ட்டு கமெண்ட்டே பண்ண மாட்டார் யாரையும். முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுறது அதெல்லாம் கிடையாதுங்க அவர்கிட்ட. எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசுவார். அதனால் வி லைக் டிம், அவ்வளோதான். தட் இஸ். சிவாஜி சார் நாங்கள் நிறைய படிக்கும்போது, சார் இன்றைக்கி நாங்கள் 2K கிச்சா நாங்கள் படிக்கும்போது, சிவாஜி சார் மிரண்டு போன நடிகராக எம்ஆர் ராதா அவர்கள் இருந்திருக்கிறார். இல்லைங்க, அவர் வந்து என்னை கூப்பிட்டு சின்னத்தம்பி முடித்த உடனே ரிலீஸ் ஆன உடனே படம் நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க. அப்போ சொன்ன உடனே எனக்கு வாசு வந்து சொல்லிச்சு, ஏ சிவாஜி பவன் கூப்பிட்றாருயா, எங்கடா அண்ணன் மாமன் வரவே இல்லை அனுப்பிடு கேட்குறேன், ஒன்று ரவி எங்கே எங்கே கேட்குறாரு இப்படி சொல்லிகிட்டே தாங்க. அது ஒரு உறுத்தலாக இருந்தது, நேராக போயிட்டேன் நான். அவ்வளோவா போய் பூசிக்க மாட்டேன் எங்கேயுமே. நான் உடனே நேராக போயிட்டேன். போனோடனே ஒரு அந்த பேக்கில் உட்காந்துருந்தாருல, வாடா அண்ணம்மாவனே, நான் கேட்கலங்க சின்னத்தம்பியில் எப்படி நடித்தேன்னு கூட கேட்கல, அதெல்லாம் நடிச்சிருந்தாடா சின்னத்தம்பி பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தேன்.
அதாவது என் வீட்டில் கூட என் தங்கச்சி ஏதாவது ஒரு வேலைக்கார நான் லவ் பண்ணியிருந்தா இப்படி தாண்டா இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்படிங்களா? சரிங்கப்பா, சரிங்க. நான் வந்துடுறேன், நடிப்பு வந்து உங்கள் அப்பாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். உங்கள் அப்பாவுடைய சாயில் என்கிட்ட கொஞ்சம் இருக்கும். நான் ஒன்று அப்படிங்களா, இப்படி தாங்க செஞ்சேன். என்ன அப்படிங்களா, இவர் இவர் சொன்னாரேன்றதாக அப்படி சிவாஜி சார். என்ன அப்படிங்களா, உங்கள் அப்பாவை சினிமாலேருந்துலாம் நான் காப்பிடிக்கலை, நாடகத்தை மாறுறதாக தான் காப்பிடிச்சேன். அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது போ சொன்னார். இப்படி தாங்க அன்பா கூப்பிட்டாரு, ஆசீர்வாதம் பண்ணிட்டு வர. அவரு உண்மையிலேயே நிறைய பேரால் ஏமாற்றப்பட்டார்ன்றது வாழ்க்கையில் சொல்றேன், அரசியல்ல சொல்றேன், சாரி. அவருடைய அரசியல் பயணத்தில் அவருடைய அரசியல் பயணங்களில் டெஃபினட்டாக அவர் ஏமாற்றப்பட்டார்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். அவர் கூட பரீட்சைக்கு நேரம் ஆச்சுல நடிச்சிங்களே சார், நீங்கள் அவருடைய பரம ரசிகன் கேள்விப்பட்டோம். நான் மன்றமே வச்சுருந்தேங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட அசோகன்னு என் நண்பர் எம்ஆர்எஃப்ல வேலை செஞ்சவன் இங்கே தான் இருக்கான், அண்ணா நகரில் தான் இருக்கான். ஷூட்டுக்கு அந்த பக்கம் போனால் பார்த்தேன், அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன். அவன் வீட்டுக்கெலாம் போவேன். நானும் அவன்லாம் பரம ரசிக்கும். இந்த பட்டிக்காடப்பட்டினமெல்லாம் பாரத் தேட்டரில் ரிலீஸ் ஆகும், பிரபா தேட்டரில் பார்க்காத நாள் கிடையாது. அதே மாதிரி பாரத விலாஸ் பார்க்காத நாள் கிடையாது. எங்களுக்கு அது ஒரு ஹாபி மாதிரி. அவரை பார்க்கணும், அவ்வளோதான். சிவாஜி சாரை பார்க்கணும். நம்ம நேராக பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு யோசனை இருக்கும். பட் எனக்கு நான் நேராக போய் பார்த்தேன். அவர் குழந்த மாதிரிங்க அவர். அவரை பற்றி பேசினா பக்க பக்கமாக பேசலாம். குழந்த மாதிரி அவர், எதுவும் விகல்பமே தெரியாமல் இருப்பார். மற்றவங்க மாதிரிலாம் பாய்சன் கிடையாது. ஹீ இஸ் எ வெரி நைஸ் மேன். நம்ம தமிழா தமிழா பாண்டியன் ஒருத்தர் இருக்கார், அவர் ராதாரவி கெட்டு போனது அவர் பையனாலன்ற மாதிரி ஒரு தலைப்பு போட்டு பேசி பார்த்தேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க இல்லை